வணக்கம். வேந்தரின் அந்தி மாலை தொடர் செய்திகளுக்காக கௌரி. பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். சின்னமலை விமான நிலையம் மெட்ரோ ரயில் சேவை முதல்வர் ஜெயலலிதா கொடியசைத்து தொடக்கி வைத்தார். ரயில்வேக்கு தனி பட்ஜெட் இனி இல்லை, மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. ராம்குமார் உயிரிழந்த வழக்கில் மூன்றாவது நீதிபதியாக கிருபாகரன் நியமனம், நாளை விசாரணை நடைபெறும் என அறிவிப்பு. மதனை அக்டோபர் 6ஆம் தேதிக்குள் கைது செய்ய வேண்டும், உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை சின்னமலை விமான நிலையம் இடையேயான மெட்ரோ ரயில் சேவையை முதல்வர் ஜெயலலிதா இன்று கொடியசைத்து தொடக்கி வைத்தார். சென்னை நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க 2 வழித்தடங்களில் மொத்தம் 45 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தற்பொழுது சென்னை கோயம்பேட்டிலிருந்து ஆலந்தூர் வரை 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதனைத் தொடர்ந்து சென்னை சின்னமலையிலிருந்து விமான நிலையம் வரை உயர்மட்ட பாதையில் 8 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயில் சேவை இன்று முதல் தொடங்குகிறது. இதற்கான விழா தலைமைச் செயலகத்திலும் விமான நிலைய மெட்ரோ ரயில் நிலையத்திலும் இன்று காலை 11:30 நடைபெற்றது. முதல்வர் ஜெயலலிதா காணொலி வாயிலாக சின்னமலை விமான நிலையம் இடையிலான மெட்ரோ ரயில் சேவையை இன்று கொடியசைத்து தொடக்கி வைத்தார். புதிய வழித்தடத்தில் விமான நிலையம், மீனம்பாக்கம் நங்கநல்லூர் சாலை, கிண்டி சின்னமலை மற்றும் பரங்கிமலையில் உள்ள 6 மெட்ரோ ரயில் நிலையங்களையும் அவர் திறந்து வைத்தார். இந்த விழாவில் மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு, பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சென்னை விமான நிலையத்தில் நடைபெற்ற விழாவில் பேசிய மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு, இந்த மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளதால் சென்னை நகரில் போக்குவரத்து நெரிசல் பெருமளவு குறையும் என்று குறிப்பிட்டார். மொத்தம் உள்ள 45 கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது 19 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளதாக வெங்கையா நாயுடு தெரிவித்தார். பின்னர் மெட்ரோ ரயிலில் மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு, பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் பயணம் செய்தனர். முன்னதாக தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் 200 பேருந்துகளை முதல்வர் ஜெயலலிதா கொடியசைத்து தொடக்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற விழாவில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் 118 பேருந்துகள் விழுப்புரம், சேலம், கோயம்புத்தூர், கும்பகோணம், மதுரை மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் மக்கள் பயன்பாட்டிற்காக அரசு போக்குவரத்து கழகத்திற்கு 45,41,92,000 ரூபாய் மதிப்பீட்டிலான 200 பேருந்துகளை முதல்வர் ஜெயலலிதா கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இதேபோல் பூந்தமல்லி, செங்கல்பட்டு, திண்டிவனம், தர்மபுரி, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் நாகர்கோவிலில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் சிறப்பு செயலாக்க பிரிவுகளுக்கு மொத்தம் 25 ஜீப்புகளையும் முதல்வர் ஜெயலலிதா வழங்கினார். காவிரி பிரச்சினையில் உச்சநீதிமன்ற உத்தரவு குறித்து விவாதிக்க கர்நாடக மாநிலத்தின் சட்டப்பேரவை சிறப்பு கூட்டம் வரும் 24ஆம் தேதி நடைபெற உள்ளது. காவிரியில் தமிழகத்திற்கு இன்னும் 10 நாட்களுக்கு வினாடிக்கு 6000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. கர்நாடகத்தில் குடிநீர் மற்றும் பாசனத்திற்கே தண்ணீர் இல்லை என அம்மாநில அரசு கூறி வருகிறது. தமிழகத்திற்கு காவிரி நீரை திறக்க கடும் எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்துவது குறித்து கர்நாடக முதல்வர் சித்தராமையா தலைமையில் மாநில அமைச்சரவை இன்று ஆலோசனை மேற்கொண்டது. இதில் காவிரி பிரச்சினையில் உச்சநீதிமன்ற உத்தரவு குறித்து விவாதிக்க வரும் 24ஆம் தேதி கர்நாடக மாநில சட்டப்பேரவை கூட்டத்தை கூட்டுவதென்று முடிவு செய்யப்பட்டது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு தமிழக அரசின் உரிமை போராட்டத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்றும், உடனடியாக மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு அமைக்க வேண்டும் என்றும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். தமிழக அரசு தொடர்ந்த காவிரி வழக்கில் இன்னும் 4 வார காலத்திற்குள்ளாக காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை இந்திய ஜனநாயக கட்சி வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், ஆண்டுதோறும் 192 TMC தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான இறுதி தீர்ப்பை கர்நாடக அரசு மதித்து நடப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடகத்தின் இந்த சதி செயலை சட்டத்தின் துணையுடன் முறியடிக்க முதல்வர் ஜெயலலிதா மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு கிடைத்த வெற்றிதான் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு என தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், மத்திய அரசு காலம் தாழ்த்தாமல் உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்து தமிழகத்திற்கு நீதி கிடைக்க செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளாா்.
மத்திய அரசு தாக்கல் செய்யும் பொது பட்ஜெட்டுடன் இனி ரயில்வே பட்ஜெட்டையும் இணைத்து தாக்கல் செய்வது என இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு இதுவரை பொது நிதிநிலை அறிக்கையை தனியாகவும் ரயில்வே நிதிநிலை அறிக்கையை தனியாகவும் தாக்கல் செய்து வந்தது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி மாதம் 3வது அல்லது 4வது வாரத்தில் தொடங்கி அந்த மாத இறுதி நாளில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவது வழக்கம். இனி வருகிற ஆண்டுகளில் நிதிநிலை அறிக்கைக்கான கூட்டத்தொடரை ஜனவரி மாதமே தொடங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இனிமேல் தனி ரயில்வே பட்ஜெட் கிடையாது என்றும் 2017-2018 ஆண்டு முதல் பொது பட்ஜெட்டிலேயே ரயில்வே துறை குறித்த அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. எனவே அடுத்த ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதியே நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் என்றும் பொருளாதார ஆய்வறிக்கை ஜனவரி 30ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் எனவும் பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் கூறப்படுகிறது. மத்திய அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, ரயில்வே பட்ஜெட் பொது பட்ஜெட்டுடன் இணைக்கப்பட்டாலும் ரயில்வே துறையின் உரிமைகள் பாதிக்கப்படாது என்று குறிப்பிட்டார். மேலும் நிதி ஆண்டு ஏப்ரல் மார்ச் என்று இருப்பதை மாற்றும் வகையில் பொருளாதார ஆலோசகர் சங்கர் ஆச்சாரியா தலைமையில் குழு அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் சுதந்திர போராட்ட தியாகிகளின் ஓய்வூதியம் உயர்த்தப்படும் என்றும் அருண்ஜேட்லி அறிவித்தார். தில்லியில் பிரதமர் இல்லம் அமைந்துள்ள ரேஸ்கோ சாலையின் பெயர் லோக் கல்யாண் மார்க் என மாற்றப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர்களின் அதிகாரப்பூர்வ இல்லமாக தில்லியில் உள்ள 7 ரேஸ்கோ சாலை விளங்கி வருகிறது. பிரதமர் மோடியும் தற்போது அந்த இல்லத்தில்தான் வசித்து வருகிறார். இந்நிலையில் தில்லி மாநகராட்சி கூட்டத்தில் ரேஸ்கோ சாலையின் பெயரை மாற்றி லோக் கல்யாண் மார்க் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து பிரதமர் இல்லம் என்றால் 7 ரேஸ்கோ சாலை என்று மக்கள் மனதில் நன்கு பதிந்துள்ள பெயர் இனி லோக் கல்யாண் மார்க் சாலை என்று அழைக்கப்பட உள்ளது. சுவாதி கொலை வழக்கில் கைதாகி சென்னை புழல் சிறையில் உயிரிழந்த ராம்குமாரின் உடற்கூறு ஆய்வு தொடர்பான வழக்கின் 3வது நீதிபதியாக கிருபாகரன் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை தலைமை நீதிபதி எஸ் கே கவுல் பிறப்பித்துள்ளார். நீதிபதி கிருபாகரன் நாளை விசாரணை நடத்த உள்ளார். சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த ராம்குமார் மின்கம்பியை கடித்து கடந்த ஞாயிறன்று தற்கொலை செய்து கொண்டார். ராம்குமார் உடற்கூறு ஆய்வு நடக்கும் பொழுது தங்கள் தரப்பு மருத்துவரும் உடன் இருக்க வேண்டும் என்று ராம்குமாரின் தந்தை பரமசிவம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு வந்தது. மனுவை நீதிபதிகள் ரமேஷ், வைத்தியநாதன் கொண்ட அமர்வு விசாரித்தது. இதில் தனியார் மருத்துவரை உடற்கூறு ஆய்வுக் குழுவில் நியமிப்பதில் இரு நீதிபதிகளுக்கும் இடையே கருத்து மாறுபாடு ஏற்பட்டது. இதனையடுத்து 3வது நீதிபதியின் கருத்தை கேட்டறிந்த பின்னரே உடற்கூறு ஆய்வு நடத்தலாம் என உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டது. இதனையடுத்து 3வது நீதிபதியாக கிருபாகரனை நியமித்து தலைமை நீதிபதி எஸ் கே கவுல் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். நீதிபதி கிருபாகரன் நாளை விசாரணை நடத்த உள்ளார். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கென ஏமாற்றி பணம் பெற்றுக்கொண்டு காணாமல் போன மதனை அக்டோபர் 6ஆம் தேதிக்குள் கண்டுபிடித்து கைது செய்ய வேண்டுமென காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரியில் இடம் வாங்கி தருவதாக மாணவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்ட மதன் பின்னர் காணாமல் போய்விட்டார். 100 நாட்களுக்கு மேலாகியும் இன்னமும் மதன் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்நிலையில் மதனை கண்டுபிடிக்க வேண்டுமென அவருடைய தாய் தாக்கல் செய்த ஆள்கொணர்வு மனுவும் பணம் பெற்று மோசடி செய்ததாக மாணவர்கள் தொடர்ந்த வழக்கும் இன்று மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் பொன் கலையரசன், செல்வம் ஆகியோர் முன் விசாரணைக்கு வந்தன. மதனை கண்டுபிடிப்பது தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் பற்றி நிலை அறிக்கை ஒன்றை காவல்துறையினர் அளித்தனர். ஏற்கனவே இன்றைய தினம் மதனை கைது செய்து ஆஜர்படுத்த வேண்டுமென உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் மதனை கைது செய்ய மேலும் 3 வார கால அவகாசம் வழங்க வேண்டுமென காவல்துறை சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. மதனை கைது செய்வதில் காவல்துறை தாமதம் செய்வதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கில் பிரதான குற்றவாளியே மதன்தான் என்றும் மதனை கைது செய்துவிட்டால் வழக்கு முடிவுக்கு வந்துவிடும் என்றும் விரைந்து மதனை கைது செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தனர். மேலும் வழக்கு விசாரணையை அக்டோபர் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்ததுடன் 6ஆம் தேதிக்குள் மதனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் காவல்துறைக்கு இறுதி கெடு விதித்துள்ளனர். தில்லி எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் உயிரிழந்த மருத்துவ மாணவர் தற்கொலை செய்திருக்க வாய்ப்பில்லை என உடற்கூறு ஆய்வறிக்கை விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
போட்டிகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் மேயர் பதவிக்கு போட்டியிடுவதற்கான இடங்களை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் விரைவில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதனிடையே மேயர் பதவிக்கு போட்டியிடும் வகையினர் குறித்த விவரங்களை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி திருநெல்வேலி, திருச்சி, மதுரை, திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களுக்கான மேயர் பதவிக்கு பொது வேட்பாளராகவும், தூத்துக்குடி மாநகராட்சிக்கு தாழ்த்தப்பட்ட மற்றும் மிகவும் தாழ்த்தப்பட்ட பிரிவினருக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சென்னை, வேலூர், சேலம், கோயம்புத்தூர், தஞ்சாவூர் மற்றும் திண்டுக்கல் மாநகராட்சிகள் பெண் மேயர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், இது தொடர்பான அரசு ஆணை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசு நடுநிலையோடு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதில் மத்திய அரசு நடுநிலையோடு செயல்படுவதுடன் உரிய காலக்கெடுவிற்குள் அதனை அமைத்து விவசாயிகளின் நன்மதிப்பை பெற வேண்டும் என்றார். மேலும் தற்பொழுது திறந்துவிடப்பட்டுள்ள காவிரி நீரை கடைமடை பகுதிகளுக்கு கொண்டு செல்ல அரசு அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வாசன் கேட்டுக் கொண்டார். தில்லி எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மாணவர் சரவணன் தற்கொலை செய்து கொண்டிருக்க வாய்ப்பில்லை என்று உடற்கூறு ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லி எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் பட்ட மேற்படிப்புக்காக சென்ற திருப்பூர் வெள்ளையங்காட்டை சேர்ந்த முதலாம் ஆண்டு மாணவர் சரவணன் கடந்த ஜூலை மாதம் 10ஆம் தேதி சந்தேகத்திற்குரிய முறையில் மரணமடைந்தார். அவர் தற்கொலை செய்து கொண்டதாக பெற்றோருக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் சரவணனின் மரணம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சரவணனின் உடலில் விஷம் செலுத்தப்பட்டுள்ளதா என்பது குறித்த ஆய்வறிக்கை முடிவுகள் வெளியாக 6 வாரங்கள் ஆகும் என்றும், அதன் பின்னரே இறுதி முடிவு எடுக்க முடியும் என்றும் மருத்துவக் குழுவினர் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் மருத்துவர் சுதீர் கே குப்தா தலைமையிலான மருத்துவ ஆய்வுக் குழுவினர் வெளியிட்டுள்ள உடற்கூறு ஆய்வறிக்கையில் சரவணன் தற்கொலை செய்து கொண்டிருக்க வாய்ப்பில்லை என்றும், சரவணன் உடலில் யாரோ விஷ ஊசியை செலுத்தியிருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி நதிநீர் பிரச்சினை காரணமாக கர்நாடகத்தில் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதனால் அத்திப்பள்ளி எல்லைப்பகுதியில் 15வது நாளாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை கண்டித்து கர்நாடகாவில் கடந்த 15 நாட்களாக பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதனால் தமிழகம் கர்நாடக எல்லைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழக எல்லையான ஜூஜுவாடியில் தமிழக பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளன. மேலும் இதேபோல் கர்நாடக எல்லையான அத்திப்பள்ளியில் கர்நாடக வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் இரு மாநிலங்களுக்கு சென்று வரும் மக்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து செல்கின்றனர். திருச்சி மாநகராட்சியின் நிகழ் நிறைவு கூட்டத்தில் தீர்மானங்கள் விவாதமின்றி நிறைவேற்றப்பட்டதால் திமுக உறுப்பினர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாநகராட்சியின் நிறைவு கூட்டம் மேயர் ஜெயா தலைமையில் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் தீர்மானங்கள் வாசிக்கப்படாமல் எண்களை மட்டும் குறிப்பிட்டு நிறைவேற்றப்பட்டதாக அதிமுக கவுன்சிலர்கள் அறிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த திமுக மற்றும் சுயேட்சை உறுப்பினர்கள் மேயரை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். பதிலுக்கு அதிமுக உறுப்பினர்களும் முழக்கமிட்டதால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் கடமலைகுண்டு மலைவாழ் மக்கள் வனத்துறையினரால் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்ட பிரச்சினையில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க வலியுறுத்தி விவசாயி சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் கூடலூர், அகமலை, அடுக்கம், வருசநாடு உள்ளிட்ட பகுதிகளில் வாழ்ந்து வரும் மலைவாழ் மக்கள் தேன் மற்றும் கிழங்குகளை சேகரித்துக் கொண்டு திரும்பும்போது வனத்துறையினர் இவர்களை தடுத்து நிறுத்தி பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டதாக புகார் கூறப்பட்டது. மேலும் மலைவாழ் பெண்களிடமிருந்து பணம் மற்றும் பொருட்களை பறித்ததுடன் இது தொடர்பாக நியாயம் கேட்க சென்ற மலைவாழ் மக்களை வனத்துறையினர் தாக்கி அவர்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இதனை கண்டித்தும் தேசிய தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் பாதிக்கப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு 25% நிதி உதவி வழங்க கோரியும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக விவசாயிகள் சங்கத்தினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குளச்சலில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட மீன்பிடி துறைமுகத்தை முதல்வர் ஜெயலலிதா காணொலி காட்சி மூலம் இன்று தொடக்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் மீன்பிடி துறைமுகம் அமைக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் 50 ஆண்டுகால கோரிக்கையாக இருந்து வந்தது. மீனவர்களின் கோரிக்கையை ஏற்ற தமிழக அரசு குளச்சலில் 87.77 கோடி ரூபாய் செலவில் மீன்பிடி துறைமுகம் அமைத்தது. இதனை முதல்வர் ஜெயலலிதா இன்று காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதன் மூலம் மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் வெளி ஊர்களுக்கு செல்லாமல் சொந்த ஊரில் தொழில் செய்யும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது.
சேலம் திருமணி முத்தாறு ஆற்றோரம் காய்கறி சந்தையில் சிறு வணிகர்களிடம் கூடுதலாக சுங்கவரி வசூலிப்பதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் போராட்டம் நடத்தப்பட்டது. காய்கறி சந்தைக்கான வரி வசூலிக்கும் உரிமையை பெற்றுள்ள அதிமுகவை சேர்ந்த கஜேந்திரன் என்பவர் மாநகராட்சி விதிமுறைகளுக்கு மாறாக கூடுதலாக வசூல் செய்வதாக குற்றம் சாட்டினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வாக்காளர் அடையாள அட்டைகளை திருப்ப ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க விட்டால் போராட்டத்தை தீவிரப்படுத்த உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். ஸ்ரீ பெருமந்தூர் தனியார் தொழிற்சாலை ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீ பெருமந்தூர் அருகே செங்காடு கிராமத்தில் தனியார் கார் உதிரி பாகங்கள் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இங்கு பணிபுரியும் ஊழியர்கள் குறைந்த ஊதியம், மிகைப்பணி நேரத்திற்கு ஊதியம் வழங்காமை போன்றவற்றில் ஆலை நிர்வாகம் ஈடுபடுவதாக தொழிலாளர்கள் குற்றம் சாட்டினர். இதனை கண்டித்து சிஐடியு மாவட்ட தலைவர் கண்ணன் தலைமையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 150க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இதில் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே பஞ்சு லாரி தீப்பிடித்து எரிந்ததில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாயின. மகாராஷ்டிர மாநிலத்திலிருந்து பஞ்சு ஏற்றிக்கொண்டு ராஜபாளையம் நோக்கி லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் இடையக்கோட்டை ஆறுக்கண் பாலம் அருகே லாரி வந்தபொழுது திடீரென தீப்பற்றி எரிந்தது. லாரி ஓட்டுநர் முருகன் உடனடியாக கீழே இறங்கியதுடன் தீயணைப்புத்துறைக்கு தகவல் கொடுத்தார். ஒட்டன்சத்திரம் வேடச்செந்தூர் நிலைய தீயணைப்பு வாகனங்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். எனினும் சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பஞ்சு எரிந்து நாசமானதுடன் லாரியும் முழுவதுமாக எரிந்து போனது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலத்தில் வங்கி ஒன்றின் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து திருட நடைபெற்ற முயற்சி தோல்வியடைந்ததால் தப்பி சென்ற இருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சேலம் ராமகிருஷ்ணா சாலையில் அமைந்துள்ள வங்கி ஒன்றின் ஏடிஎம் மையத்தில் 5 இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த மையத்திற்குள் நள்ளிரவில் நுழைந்த முகமூடி அணிந்த நபர் பணம் செலுத்தும் இயந்திரத்தின் மேல் இருந்த கண்காணிப்பு கேமராவை உடைத்துள்ளார். பின்னர் மற்றொரு நபரை அழைத்து இயந்திரத்தில் இருந்த பணத்தை எடுக்க முயன்றுள்ளார். இந்த முயற்சிகள் தோல்வியடைந்ததால் எந்திரத்தின் மீது மிளகாய் பொடியை தூவிவிட்டு இருவரும் தப்பி ஓடிவிட்டனர். இது பற்றிய தகவல் அறிந்த அஸ்தம்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிந்து தப்பியோடி இருவரை தேடி வருகின்றனர். ஏடிஎம் எந்திரத்தை உடைக்க முடியாததால் அதிர்ஷ்டவசமாக அதில் இருந்த 10,15,000 ரூபாய் பணம் தப்பியதாக வங்கி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சிபிஐ அலுவலர் என கூறி வாடகை காரை கடத்திய சென்னையைச் சேர்ந்த மின் பொறியாளர் விழுப்புரத்தில் கைது செய்யப்பட்டார். சென்னை கொரட்டூர் பகுதியைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமான டிராவல்ஸ் நிறுவனத்திடமிருந்து நேற்று சென்னையைச் சேர்ந்த ஒருவர் கோயம்புத்தூர் செல்ல வேண்டும் என காரை வாடகைக்கு எடுத்துச் சென்றார். கார் விழுப்புரம் அருகே சென்று கொண்டிருந்தபொழுது ஓட்டுநர் செந்தில்குமாரிடம் தான் சிபிஐ அலுவலர் என்று கூறியதுடன் சாப்பாடு வாங்கி வருமாறு அனுப்பி வைத்தார். கார் ஓட்டுநர் திரும்பி வந்து பார்த்தபொழுது காரையும் அந்த நபரையும் காணவில்லை. இதுகுறித்து காவல்துறையிடம் புகார் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி அருகே விழுப்புரம் மாவட்டம் பகுதியான ஆரோவில்லில் அந்த காரை ஓட்டி சென்றவரை காவல்துறையினர் பிடித்தனர். விசாரணையில் அவர் சென்னை குரோம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சங்கர் வெங்கட்ராமன் என்பதும் மென்பொறியாளராக பணியாற்றி வந்ததும் தெரியவந்தது. கோயம்புத்தூர் மாவட்டம் வடிவேலம்பாளையத்தை அடுத்த வனப்பகுதியில் பெண் யானை ஒன்று மர்மமான முறையில் உயிரிழந்தது குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி இதுவரை 8 மாதங்களில் மட்டும் 10க்கும் அதிகமான யானைகள் பலியாகின. ரயில் தடத்தை தாண்டிய போது ரயில் மோதியும் விளை நிலங்களில் சுற்றியிருந்த மின்சார கம்பிகள் வழியாக மின்சாரம் தாக்கியும் இந்த யானைகள் இருந்ததாக வனவிலங்கு ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் வடிவேலம்பாளையத்தை அடுத்த வனப்பகுதியில் பெண் யானை ஒன்று பலியானதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். யானை உயிரிழந்ததாக காரணம் குறித்து உடற்கூறு ஆய்வு முடிவில் தெரியவரும் என மருத்துவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்டோ ஓட்டுநர்கள் சட்டப்பேரவையை நோக்கி பேரணியாக சென்றனர். புதுச்சேரியில் இருசக்கர வாகன வாடகை நிலையங்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது, ஆட்டோ கட்டணத்தை முறைப்படுத்த வேண்டும், ஜிபிஆர்எஸ் மீட்டர்களை இலவசமாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி AFT மைதானத்திலிருந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் பேரணியாக பேரவை நோக்கி புறப்பட்டனர். இந்த போராட்டத்தில் திமுக காங்கிரஸ் ஆட்டோ தொழிற்சங்கங்கள் தவிர்த்து அனைத்து ஆட்டோ தொழிற்சங்கத்தினரும் பங்கேற்றனர். போராட்டத்தின் காரணமாக
பெரும்பாலான ஆட்டோக்கள் இயக்கப்படாததால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் பாதிக்கப்பட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை சுற்று வட்டாரத்தில் பருவமழை பொய்த்ததால் பல ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த மலை காய்கறிகள் கருகியுள்ளன. தேயிலை பயிரிடுதல் முக்கிய தொழிலாக கொண்ட இந்த மாவட்டத்தில் தேயிலைக்கு அடுத்தபடியாக மலை காய்கறிகளை பயிரிட்டு வருகின்றனர். இங்கு பயிரிடப்படும் கேரட், பீட்ரூட், பட்டாணி, முட்டைகோஸ் போன்றவை வெளி மாவட்டங்களுக்கு மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்நிலையில் தொட்டபெட்டா மலையடிவார பகுதியான கேத்தி பகுதியில் பல ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த கேரட், உருளைக்கிழங்கு ஆகிய பயிர்கள் பருவமழை பொய்த்ததால் கருகி காணப்படுகின்றன. இதனால் விவசாயிகள் மிகவும் கவலையடைந்துள்ளனர். கர்நாடகத்தில் தொடரும் போராட்டங்களால் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் மலர் சந்தையில் பூக்கள் தேக்கமடைந்து அழுகி வருகின்றன. இதனால் மலர் வணிகர்கள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை, தளி, தேன்கனிக்கோட்டை, பேரிகை, சூலகிரி உள்ளிட்ட பகுதிகளில் ரோஜா, சாமந்தி, முல்லை, மல்லி உள்ளிட்ட பல வகை பூக்கள் பயிரிடப்படுகின்றன. இந்த பகுதிகளிலிருந்து ஹொசூர் மலர் சந்தைக்கு விவசாயிகள் பூக்களை கொண்டு வருவது வழக்கம். நாள்தோறும் சுமார் 50 டன் பூக்கள் கர்நாடகத்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தது. கர்நாடகத்தில் தொடரும் போராட்டங்களால் டன் கணக்கில் பூக்கள் தேங்கி அழுகி வருகின்றன. அவற்றை வணிகர்கள் குப்பைகளில் கொட்டுவதும் தொடர்கிறது. எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் வணிகர்களுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் வெள்ளப்பெருக்கு, 20க்கும் மேற்பட்டோர் பலி, ஏராளமானோர் காணவில்லை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். பலர் காணாமல் போயினர். இந்தோனேஷியாவின் மேற்கு ஜாவா மாகாணத்தில் ஏற்பட்ட தொடர் மழை காரணமாக 20க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்துள்ளனர். வீடுகளில் இருந்த பொருட்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் உள்ளிட்ட வாகனங்களும் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டன. வெள்ளத்தில் மூழ்கி இறந்தவர்களின் சடலங்களை மீட்கும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டனர். காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தொடர் மழை காரணமாக சீமான நதியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் 5க்கும் மேற்பட்ட மாகாணங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன. மும்பையில் இன்று நடைபெற்ற இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் 87வது பொதுக்குழு கூட்டத்தில் வாரியத்தின் செயலராக அஜய் ஷிர்கே மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். லோதா கமிட்டியின் பரிந்துரைகளின்படி இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் 87வது வருடாந்திர பொதுக்குழு கூட்டம் மும்பையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் லோதா கமிட்டி அறிவுறுத்தல்படி கடந்த நிதியாண்டு தொடர்பான விவரங்கள் பற்றி விவாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் புதிய செயலராக அஜய் ஷிர்கே மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார். இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் செயலராக இருந்த அனுராக் தாக்கூர் கடந்த மே மாதம் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். அப்போது வாரியத்தின் செயலராக அஜய் ஷிர்கே தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்நிலையில் இன்று புதிய செயலருக்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டிய நிலையில் இந்த பதவிக்கு அஜய் ஷிர்கே மட்டுமே விண்ணப்பித்ததால் அவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மேலும் இந்திய கிரிக்கெட் அணியின் தேர்வுக்குழு தலைவராக முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் வெங்கடேஷ் பிரசாத் நியமிக்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சின்னமலை விமான நிலையம் மெட்ரோ ரயில் சேவை முதல்வர் ஜெயலலிதா கொடியசைத்து தொடக்கி வைத்தார். ரயில்வேக்கு தனி பட்ஜெட் இனி இல்லை, மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. ராம்குமார் உயிரிழந்த வழக்கில் 3வது நீதிபதியாக கிருபாகரன் நியமனம், நாளை விசாரணை நடைபெறும் என அறிவிப்பு. மதனை அக்டோபர் 6ம் தேதிக்குள் கைது செய்ய வேண்டும், உயர்நீதிமன்றம் உத்தரவு. இத்துடன் வேந்தரின் அந்தி மாலை தொடர் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 7:30 மணிக்கு ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.